தலவாணி எடுத்து தண்ணிக்குள்ள போட்டா உள்ள இதாகுமா இல்ல அப்படியே மேலேயே மேலே மேலதான் மேலங்க. நீங்க அழுத்தி பிடிச்சீங்கனாலும் மறுபடியும் விட்டீங்கன்னா மேல மேல வந்துடும். இதோட பிரைஸ் வந்து 5,300 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கு. 5,300 ரூபாய் பிளஸ் கவர் ஃப்ரீ, ஒரு தலவாணி ஃப்ரீ, தலவாணி கவர் ஃப்ரீ பிளஸ் டெலிவரி ஃப்ரீ தமிழ்நாடு ஃபுல்லா. டபுள் காட்டுன்னு சொல்லுவோம், 4 அடி அகலம், 6.5 அடி நீளம். 7,500 ரூபாய் கொடுக்குறோம். குயின் சைஸ் 5x6.5, 10,000 ரூபாய் கொடுக்குறோம். கிங் சைஸ் 13,500 கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ 12,500 ரூபாய்க்கு ரெண்டு தலவாணி பிளஸ் பெட்டு பிளஸ் டெலிவரி ஃப்ரீயா கொடுக்குறோம். 6 இன்ச்சுக்கான ஹாஸ்டல் பெட்டு ஃப்ரீயா கொடுத்துரும். கஸ்டமர் டவுட்னா எந்த இடத்துல வேணாலும் அவங்க பிரிச்சு பார்த்துட்டு இலவம் மஞ்சளினா ப்ரூவ் பண்ணாங்கன்னா எனக்கு பணமே வேணாம் பிரதர். ஸோ தொழில்முனை ஒரு அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஸ்னஸ் தமிழா, நான் உங்கள் விக்னேஷ். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா இலவம் பஞ்சு மெத்தைகள். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 இலவம் பஞ்சு மெத்தைகள் பற்றி நம்ம வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு டு மேட்டூர் போகிற வழியில் இருக்கக்கூடிய குப்பிச்சிபாளையம்ல இருக்கக்கூடிய ஷண்முகா பெட்ஸ் அப்படிங்கிற ஒரு இலவம் பஞ்சு மெத்தையை தயாரிக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் ஏன் வந்து இலவம் பஞ்சு மெத்தைகள் வந்து வாங்கணும், ஸோ அதோடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன, அண்ட் இவங்க கிட்ட ஏன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குவாலிட்டியான இலவம் பஞ்சு மெத்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிங் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6x6 சைஸ் வந்து ஒரு 13,500 ரூபாய்லேருந்து 13,500 ரூபா வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. பட் இவங்க கிட்ட வாங்க நீங்கள் வாங்கக்கூடிய இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வாங்கக்கூடிய எல்லா பெட்டுக்குமே மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து 1,000 ரூபா வந்து கம்மி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிங் சைஸ் மேட்ரஸுக்கு ஒரு இன்னொரு பெட்டே, ஒரு ஹாஸ்டல் பெட்டே வந்து ஃப்ரீயாக தரோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் மீதி பெட்ஸுக்கு வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒரு பெட் கவரும் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிட்டு இவங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, அண்ட் இந்தந்த மேட்ரஸ் என்னென்ன சைஸில் இருக்குது, என்னென்ன ரேட்டில் அவைலபிளாக இருக்குது, ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எப்படி வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க அப்படிங்க மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஐஸா நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஷண்முகா பெட்ஸோட ஓனர் இருக்காங்க. ஸோ இவங்க என்ன மாதிரி பெட்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ இலவம் பஞ்சு மெத்தைகள் ஏன் வந்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் பிரதர். ஸோ ஷண்முகா பெட்ஸ், ஸோ ஷண்முகா பெட்ஸ் பற்றி சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள். எனக்கு 2006 நான் இந்த தொழில் செஞ்சுட்ருக்கேன். 16 இயர்ஸாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ ஒரு 4 மந்த்தாக நான் புதுசாக கம்பெனி ஆரம்பித்து பண்ணிட்டுருக்கேன். 16 வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ப்ரோ. இலவம் பஞ்சு மெத்தைகளோட சீசன் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? மார்ச் ஏப்ரல் மே சீசன் பிரதர். சீசனில் பெட் வாங்குறதுக்கும் ஆஃப் சீசனில் பெட் வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? வருஷம் ஃபுல்லாக நம்ம ஒரே ரேட்டு கொடுக்க போகிறோம். ஆனால் மற்றவங்கள கம்பேர் பண்ணோட நம்ம சேனல்லேருந்து பார்க்குறவங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் பிரதர்? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிங் சைஸ் பெட் நான் 13,500 கொடுத்துட்டு இருந்தேன். ஆனால் நம்ம இப்போ சீசன் ப்ளஸ் நம்ம சேனலுக்காக 1,000 ரூபீஸ் கம்மியாக கொடுக்க போகிறேன். கிங் சைஸ் பெட்டுக்கு 12,500 கொடுக்குறேன் ப்ளஸ் ஹாஸ்டல் பெட் ஃப்ரீ ப்ளஸ் டோர் டெலிவரி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி கொடுக்க போகிறேன் நம்ம ஷண்முகா பெட்ஸில். பெட்டில் என்னென்ன சைஸஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பெட்டில் என்ன சைஸஸ் இருக்குது, டிசைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறக்கு முன்னாடி ஏன் இலவம் பஞ்சு மெத்தைகள் வாங்கணும் அப்படின்னு ஒரு விஷயம். இலவம் பஞ்சு பொறுத்தளவுக்கு ஆர்கானிக், நேச்சுரலாக மரத்தில் விளையிறது. நீங்கள் இப்போ வீடியோ எடுத்தீங்க, ஜஸ்ட் எடுத்தீங்க, நம்ம பார்த்தோம். அதனால் இது வந்து எந்த பேக் பெயினோ எதுவுமே இருக்காது. யார் பெரியவங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் பயந்துக்காம வாங்கலாம். அதுக்காக தான் ஹீட்டும் வராது, கண்டிப்பாக ஹீட் வராது. குளுகுல்னு இருக்கும், வெயில் காலத்தில் குளுகுல்னு இருக்கும், குளிர் காலத்தில் வெதுவெதுப்பாகவும் கதகதப்பாகவும் இருக்கும். நம்ம ஏசி ரூம்லையும் போட்டு யூஸ் கண்டிப்பாக நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வந்து பார்க்குறோம். சிலவும் பஞ்சு மெத்தைகள்னு பார்க்கும்பொழுது நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ எனக்கு ஏன் பர்டிகுலராக, ஏன்னா இப்போ குழந்தைகள் வந்து நம்ம யூஸ் பண்ணும்பொழுது யூரின் போவாங்க, ஸோ அது அதெல்லாம் வந்து எப்படி அதை இலவம் பஞ்சு வந்து அப்சர்வ் பண்ணி? கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணாது பிரதர், யூரின் போகலாம். ஆனால் என்னென்னா மேலே நம்ம போடுற காட்டன் துணி வந்து காட்டன் துணினா அதை தொடச்சி எடுத்துட்டோம்னா ஒன்றும் ஆகாது. மற்றபடி தண்ணி பட்டாவோ எது பட்டாவோ தண்ணி அப்சர்வ் பண்ணாது. நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஓகே, ஸோ ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பார்க்கலாம். நம்ம ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து பேசுவோம், பார்க்கலாமா ப்ரோ? ஸோ ஜென்ரலாகவே இலவம் பஞ்சு பெட் வந்து ஏன் சூஸ் பண்ணும் அப்படின்னு நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு சில எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இலவம் பஞ்சு எதுல இருந்து வருது அப்படின்னு நிறைய பேத்துக்கு தெரியாது, ஸோ அதுவும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இலவம் பஞ்சு எதுல இருந்து வருது? காய் மரத்துல இருந்து தான் விளையுது. ஓகே, ஆர்கானிக். ஸோ நீங்கள் மரத்தோட வீடியோவும் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இலவம் பஞ்சு இப்படி தான் இருக்கும். இதுக்குள்ளே வந்து விதைகள் இருக்கும். இதுக்குள்ளே பிரிச்சிங்கன்னா உள்ளே வந்து விதை இருக்கும்.
இதை வந்து இலவம் பஞ்சு இதில் இருந்து மில்லில் கொடுத்து கண்டிப்பாக அரைச்சி அந்த விதை தனியாக தண்டு தனியாக எடுத்து பியூர் பஞ்சு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இது இப்படி இருக்கிறத வந்து லைக் மிஷினில் கொடுத்து நீங்கள் பிரித்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு காமிங்களேன். ஸோ இதுதான் ஃபுல்லாக ஃபில் பண்ணுறீங்க, எந்த விதமான நம்ம காட்டன் அது எதுவுமே கிடையாது, ஒன்லி இலவம் பஞ்சு மட்டும்தான். ஓகே, இதில் இப்போ இதிலிருந்து அவங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு போட்டுட்ருக்காங்க. நம்ம இதிலிருந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணுவோம், ரெண்டாக பண்ணி காமிக்கிறேன். இதிலிருந்தும் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். காய் இருக்கு இல்லையா, ஒரு காயிலிருந்தே உடச்சி கூட நம்ம பண்ணுவோம். இதை உடச்சி ப்ரோ இதிலேருந்து எடுத்து, ஏன்னா ஜென்ரலாக பெட்டில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளே வந்து இப்போ குழந்தைங்க வந்து யூரின் போயிடுவாங்க, அது வந்து பாக்டீரியலோ ஃபங்கஸோ அந்த மாதிரிலாம் இதாகும். இதுவுமே உங்களுக்கு தண்ணியை இது பண்ண அப்சர்வே பண்ணாது. ஸோ நான் என்கிட்ட அவங்க இதுக்கு போட்டுட்ருக்க பஞ்சு இருக்குது, அதையுமே நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ தண்ணி வந்து அப்சர்வே பண்ணலை, அப்படியே மேலோட்டமாக தான் அப்படியே நிற்கிது. இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டும் ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணிட்டாங்க. எனக்கு வித்தியாசமாக ஏதாவது பண்ணி காமிங்க. தலகாணி போட்டு பாருங்க. தலகாணி? ஆ, தலகாணி போட்டு பாருங்க. எல்லாம் பெட்டு போடுறாங்க, நம்மளால பெட்டு போட முடியாது தல. நீங்கள் அதனால பிரதர் எனக்கு ஒரு தலகாணி எடுத்து போட்டு பாருங்க. ஓகே, ஒரு தலகாணி எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டால் உள்ளே இதாகுமா இல்லை அப்படியே மேலேயே மிதங்க? மேலே தான் மிதங்கும். நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கனாலும் மறுபடியும் விட்டிங்கன்னா மேலே மேலே வந்துடும். பார்க்கலாமா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனி தொட்டி இருக்குது. நம்ம இலவம் பஞ்சுலான தலகாணியை வந்து நம்ம உள்ளே போட்டு பார்க்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதாகுது. உள்ளே வந்து போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கான ஒரு முக்கியமான காரணமே வந்து நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்கலாம் யூரின் போகிறாங்க இல்லை வந்து தண்ணி படுது, அதை வந்து அதை அப்சர்வ் பண்ணி பாக்டீரியா ஃபங்கஸ் எல்லாம் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இலவம் பஞ்சில் அது ரியாக்ட் ஆகாது கண்டிப்பாக. அதை காமிக்கிறேன், இருக்க கிளாத் மட்டும் அப்சர்வ் பண்ணால் அதுவும் நம்ம காய வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது ஆகாது. இதுவும் பிரித்து காட்டிடும் பிரதர், இது இலவம் பஞ்சா இல்லையான்னு டவுட்டாக இருக்கும் ஒரு சிலருக்கு. இதுவும் பிரித்து காட்டி அப்படியே பிரித்து ஒன்றும் ஜஸ்ட்டு இங்கே நம்ம கையில் தான் தைச்சிருக்கோம், இதை ஜஸ்ட் பிரித்து காட்டிடலாம். இங்கே பாருங்கள், உள்ள துளி கூட தண்ணி அப்சர்வ் பண்ணலை. ஸோ உள்ள எந்த விதமான இதே காட்டனாக இருந்ததுன்னு வச்சிங்களேன் இந்த தலைவாணி அப்படியே பாதியாக இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ என்னென்ன மாதிரி வந்து இலவம் பஞ்சோட பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய சைஸஸ் என்னென்ன, என்ன ரேட்டில் இருக்குது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணி பிரதர் வந்து சொல்கிறேன் இருக்காங்க. ஸோ அவர்கிட்ட கேட்போம், தலகாணியோட ப்ரைஸ் என்ன ப்ரோ, இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுங்கள். பிரதர் தலகாணியோட ரேட் 300 ரூபாய், 350 கொடுத்துருந்தா இப்போ 300 ப்ளஸ் வந்து டெலிவரி ஃப்ரீ. ஒரு தலகாணி கேட்டாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி, எல்லாமே டெலிவரி ஃப்ரீ தான், டெலிவரி எல்லாமே ஃப்ரீ தான். 300 ரூபாய்க்கு இல்லைக்கு இது அமுந்து போயிடும் அந்த மாதிரிலாம் கிடையாது, கண்டிப்பாக அமுங்காதுங்க. ஸோ 1 கிலோ நல்ல வெயிட்டான தலைவாணியாக தான் இருக்குது. நீங்கள் எம்மே வாங்கும்போது பெருசாக வாங்கினீங்கன்னா ஒரு 4 படம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போகும்போது கரெக்டான ஒரு ஷேப்புக்கு வந்துடும் கண்டிப்பாக. ஸோ என்ன மெட்டீரியல் போடுறீங்க மேலே? இலவம் பஞ்சு தான் பிரதர், மேலே காட்டன் கிளாத் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்தது ஹாஸ்டல் பெட், ஹாஸ்டல் பெட்டு தலை, ஹாஸ்டல் பெட் 2000 ரூபீஸ், 2000 ரூபாய் தான், 2000 ரூபாய்க்கு டெலிவரி, 2.5 அடி அகலம் 6 அடி நீளம். ஸோ இதில் எத்தனை கிலோ பஞ்சு இருக்கும்? 3.5 கிலோ பஞ்சு இருக்கும். 3.5 கிலோ பஞ்சு, இதுவும் காட்டன் கிளாத் தான். ஸோ நல்லா இது ஃபோல்டபுள் இல்லையா? ஃபோல்டபுள், நீங்கள் எப்படி வேணாலும் ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஓகே, பட் இது என்ன வித்து வருது? இது இது வித்து 2 இன்ச்சஸ் வரும், 2 இன்ச்சஸ் வரும். இதுவே இன்னும் கொஞ்சம் எனக்கு பெருசாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்க பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் பிரதர். ஸோ இது வந்து 2000 ரூபா வித் ஃப்ரீ டெலிவரி, ஃப்ரீ டெலிவரி. ஸோ இதுக்கு அடுத்தது ஸ்டாண்டர்டான சைஸஸ், சிங்கிள் பெட்டுங்க பிரதர், சிங்கிள் பெட். ஸோ சிங்கிள் பெட்டோட ஆவரேஜ் சைஸ் என்ன இருக்கும்? 3 காரைகள், 3 காரைகள். நீங்க என்ன வித்துல இருந்து என்ன வித்து வரைக்கும் பண்றீங்க? இது என்ன வித்து காமிங்களா? இது 6 இன்ச் ஹைட், 8 இன்ச் 10 இன்ச் வரைக்கும் நம்ம செஞ்சுக்கலாம். அது கஸ்டமை 8 இன்ச்சோ 10 இன்ச்சோ போனால் ரேட் மட்டும் மாறும். இதோட ப்ரைஸ் என்னது? இதோட ப்ரைஸ் வந்து 5300 ரூபாய் கொடுத்துட்டு, 5300 ரூபாய் ப்ளஸ் கவர் ஃப்ரீ, ஒரு தலகாணி ஃப்ரீ, தலகாணி கவர் ஃப்ரீ, ப்ளஸ் டெலிவரி ஃப்ரீ தமிழ்நாடு ஃபுல்லாக. ஸோ ஒரு பெட்டுக்கு வந்து ஒரு தலகாணி ஃப்ரீ, ஒரு பெட் கவர் ஃப்ரீ, தலகாணியோட கவரும் அதோட ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல் பேக்கடாக வர கவர் வந்து கொடுத்துட்றாங்க. ஓகே, சூப்பர் ப்ரோ. ஸோ ஜென்ரலாகவே பெட்டு வாங்கியிருந்தவங்களுக்கு தெரியும் இந்த கவர் தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருந்திருக்கும். இதுவும் இவங்க ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க. இந்த செட்டு வந்து இதுக்கு முன்னாடி என்ன ப்ரைஸில் கொடுத்துட்டு? 5800 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தேன் பிரதர். இப்போ நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்காக 5300 ரூபாய்க்கு டெலிவரி கொடுக்குறோம். ஸோ ஃப்ரீ டெலிவரி, ஃப்ரீ டெலிவரி, ஜஸ்ட் 500 ரூபா டோக்கன் அட்வான்ஸ். எவ்வளோ நாள் எடுத்துப்பீங்க ஒரு பெட்டு பிரதர்? எனக்கு 5 to 6 days டோர் டெலிவரியே கொடுத்துரு, டோர் டெலிவரியே கொடுத்துடலாம், 100% டோர் டெலிவரி. இன்கேஸ் முடியலனா மறுநாள் 6வது நாள் காலையில் டெலிவரி கொடுத்து. ஒரு ஆவரேஜாக ஒரு இலவம் பஞ்சு பெட்டோட லைஃப் எப்படி இருக்கும், எவ்வளோ வருஷம் பிரதர்? இந்த 6 இன்ச் கனமாகட்டும், 8 இன்ச்சாக இருந்தாலும் எல்லாம் ஒரே லைஃப் தான். இப்போ இந்த பெட்டு குறைஞ்சபட்சம் 15 வருஷம் வரும். இந்த 6 இன்ச் பெட்டு இருக்குன்னா 1 இன்ச் கண்டிப்பாக அமுங்கும். ஏன்னு கேட்டால் இது எல்லாமே ஹேண்ட்மேட் தான் நான் போகிறோம், 1 இன்ச் அமுங்கும், அது கீழே அமுங்காது. 5 வருஷம் ஃபுல் வாரண்டி நம்மளே தரும். ஓகே ஓகே, 5 வருஷம் வாரண்டியோட, 5 வருஷம் வாரண்டியோட கொடுத்துட்டு. ஸோ அடுத்த சைஸ் இது என்ன சைஸ் பிரதர்? இது டபுள் காட்டுன்னு சொல்லுவோம், 4 அடி அகலம் 6.5 அடி நீளம். இப்போ வரைக்கும் 8200 நம்ம கொடுத்துட்டு இருந்தோம், இப்போ கொடுக்குற ரேட் 7500 ரூபாய்க்கு கொடுக்குறோம், ப்ளஸ் கவர் ஃப்ரீ, 2 தலகாணி ஃப்ரீ. இந்த பெட்டுக்கும் கம்பல்சரி 2 தலகாணி ஃப்ரீ, பெட்டுக்கு கவர் ஃப்ரீ, தலகாணிக்கு கவர் ஃப்ரீ, ப்ளஸ்
டோர் டெலிவரி ஃப்ரீ. இது என்ன ப்ரைஸ் சொல்லியிருந்தீங்க? 7500 ரூபாய். 8200 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தேன், இப்போ 7500. டெலிவரி ஃப்ரீ, ஒரு பெட் கவர் ஃப்ரீ. இதுக்கும் கவர் போட்டே காட்டிடலங்களே உங்களுக்கு, அதுவும் நீங்க பாத்துங்களேன். இது ஆவரேஜா இந்த கவர் அண்ட் இந்த பில்லோ கவர் வாங்கினா மார்க்கெட்ல என்ன ப்ரைஸ்? மார்க்கெட்ல வாங்கினீங்கன்னா ஒரு 800 ரூபாய் வரும். 800 ரூபாய் வரும். துளி கூட கலர் போகாது, கவருக்கே 2 வருஷம் வாரண்டி தரும். இப்போ ஜென்ரலா இப்போ டெலிவரிக்குன்னு இது சார்ஜ் பண்ணீங்கன்னா என்ன காஸ்ட் வரும்? இந்த வெயிட்டு டெலிவரிக்குன்னு தனியாக வாங்கினா 1 கிலோவுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்றாங்க. ஒரு 20 கிலோ ரவுண்ட் ஆஃப் தலவாணி எல்லாம் சேர்த்து ஒரு 20 கிலோங்கும் போது அதுவே வந்து 1000 ரூபா ஆயிடும். நம்ம ஃப்ரீயாவே டெலிவரி கொடுக்குறோம். ஸோ அதில் ஒரு 1000 ரூபா மிச்சமாகுது. கவர் ஒரு 800 ரூபா அண்ட் தலவாணி ரெண்டு தனியாக வாங்கினா என்ன காஸ்ட்? ஒரு தலவாணியாக தான் பிரதர் 300 ரூபாய்க்கு. 300 ரூபா. ஸோ அதில் ஒரு 600 ரூபா. எப்படி பார்த்தாலும் 2500 ரூபா வந்து உங்களுக்கு ஆவரேஜா ஒரு பெட்டோட கண்டிப்பா சேவிங்ஸ் இருக்கு இல்லையா? சூப்பர். இதுலயே எனக்கு 8 இன்ச் காமிங்களா? கண்டிப்பா காமிக்கிறேன் பிரதர். பிரதர் நீங்க டபுள் காட்ல 8 இன்ச் கேட்டீங்கல்ல, கஸ்டமைஸ்டு பெட். இதா டபுள் லேயர் வந்துரும். டபுள் தண்டா சிங்கிள் தண்டா வரும், இது டபுள் லேயர் வந்துரும். ஓகே, இது வந்து 8 இன்ச். ஆமா 8 இன்ச் பெட். நீங்க தொடலினா கூட அப்படியே நிக்கும், விட்டு பாருங்க அப்படியே நிக்கும். சூப்பரா, அப்படியே நல்லா. एक्चुअली நான் பார்த்ததுல இந்த 8 இன்ச் பெட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா இருக்கு. சோ இது இதுல எத்தனை கிலோ பஞ்ச் போடுவீங்க பிரதர்? இதுல 22 kg போறோம் பிரதர். 22 kg பஞ்ச். இதுோட பிரைஸ் என்ன? இந்த 8 இதனுடைய பிரைஸ் வந்து பிரதர் நான் 10500 ரூபாய்க்கு போன வீடியோல கொடுத்துட்டு இருந்தேன், இப்போ வந்து 9700 ரூபாய்க்கு கொடுக்கறேன். இப்போ நிறைய பேர் நினைக்கலாம், இப்போ நானே இந்த சைடு நான் இங்கே வந்து நேரில் உட்காந்து பார்த்து அப்படியே வாங்கிட்டு கண்டிப்பாக பிரதர் இந்த பெட்டு ஒரு 5 மணி நேரத்தில் நான் போட்டு கொடுத்துருவேன். வந்தா என்கிட்ட 4 பசங்க இருக்காங்க, கண்டிப்பாக நான் செஞ்சு கொடுத்துருவேன். நானுமே போடுவேன், ரொம்ப வேலை அதிகம்னா நானே உட்காந்து செய்வேன். நீங்கள் யாராவது இந்த சைடு ஈரோடு சைடோ இல்லை மேட்டூர் சைடோ இந்த சைடு சேலம் சைடு வரீங்க அப்படின்னா, ஸோ பெட்டு வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் நேரடியாக வந்து உட்காந்து பார்த்து நீங்களே போட்டு எடுத்துகிட்டு போய். கண்டிப்பாக பிரதர். ஸோ என்ன பஞ்சு? எனக்கு ஒரு நாள் முன்னாடி மட்டும் சொல்லிடணும், ஏன்னா அவங்க கலர் செலக்ட் பண்ணுவாங்க, அந்த கலரில் நம்ம கவர் தைக்கணும். அதனால் அவங்க ஒரு நாள் முன்னாடி எனக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா மறுநாள் வந்தாங்கன்னா போதும், நம்ம செஞ்சு வீட்டுக்கு அவங்க நேரடியாகவே எடுத்துகிட்டு போய். ஏன்னா பெட்டு வந்து ஜென்ரலாக எல்லாத்துக்குமே ஒரு என்னதான் நம்ம வீடியோ பார்க்குறோம் என்னதான் இது இருந்தாலுமே உண்மையாலுமே இலவம் பஞ்சு தான் போட்டுருக்காங்களான்னு ஒரு யோசனை கண்டிப்பாக உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க நேரடியாக வர. இன்னொன்று கூட சொல்கிறேன், இந்த கஸ்டமருக்கு டவுட்னா எந்த இடத்துல வேணாலும் அவங்க பிரித்து பார்த்துட்டு அதே மாதிரி தைச்சிக்கலாம், இது ஒன்றும் பெரிய வேலை இல்லை. அவங்க பிரித்து பார்த்துட்டு இலவம் பஞ்சுலினா எனக்கு ப்ரூவ் பண்ணாங்கன்னா எனக்கு பணமே வேணாம் பிரதர். ஓகே, அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக வந்து சொல்கிறதுக்கான காரணம் அவ்வளோ குவாலிட்டியாக பண்ணிட்டு. ஸோ இது என்ன சைஸ் பிரதர்? இது குயின் சைஸ், 5x6.5. முன்ன பார்த்தீங்கன்னா 11000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தோம். ஓகே, ரெண்டு தலகாணி பிளஸ் ரெண்டு தலானி கவர் பெட்டுக்கு கவர் பிளஸ் டெலிவரி ஃப்ரீயாக கொடுத்துருந்தோம் 11000 ரூபாய்க்கு. இப்போ 10000 ரூபாய்க்கு கொடுக்குறோம் பிரதர். 10000 ரூபாய்க்கு, 10000 ரூபாய்க்கு டெலிவரி, அதே குவான்டிட்டி. குவான்டிட்டி எதுவும் ஸோ அளவெல்லாம் நீங்கள் வெயிட்லாம் எதுவுமே லாஸ்ட் கிடையாது, அதில் என்ன செஞ்சனோ அதுவே தான். ஓகே, ஸோ இதில் என்ன கிலோ, எத்தனை கிலோ பஞ்சு போடுறது பிரதர்? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 kg போடுறோம் பிரதர். 22 கிலோ, 22 கிலோ போடுறோம். இப்போ எனக்கு எங்கள் வீட்டில் ஒரு கட்டில் இருக்கு, அதோட சைஸ் என்னன்னு தெரியல அப்படின்னா அதை எப்படி நீங்கள் எப்படி பிரதர்? ஒன்றும் இல்லை, அவங்க டேப்பில் ஜஸ்ட் அளந்து சொன்னாங்கன்னா போதும், அதே மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். 6 இன்ச் வாங்குறதுக்கும் 8 இன்ச் வாங்குறதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் காஸ்ட் டிஃப்ரென்ஸ் வரும் ப்ரோ? காஸ்ட் டிஃப்ரெண்ட் ஜஸ்ட் ஒரு 2500 தான், ஒரு 5 அடி பெட்டுக்கு அவ்வளோதான் வரும். 5 அடி பெட்டுக்கு அவ்வளோ ஒரு 2500 டிஃப்ரென்ஸ் வரும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது இல்லை, நிறைய பேர் நினைக்கலாம் எனக்கு வந்து ஃபோம் மேட்ரஸ் தான், எனக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும், ஃபோம் மேட்ரஸ் தான் இல்லை ஸ்ப்ரிங் மேட்ரஸ் அது இதுன்னு நிறையா இப்போ வந்துருச்சு இல்லையா? ஸோ அதில் போகும்பொழுது பாடி ஹீட் ஆகும். ஏன்னா நம்ம என்னதான் நம்ம சாஃப்ட்னஸ் அப்படிங்கிறது வந்து இதில் படுத்து பழகிட்டீங்க அப்படின்னா இதுலேருந்து மாற்றும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அண்ட் பாடி ஹீட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணிட்டு ரெகுலராக நீங்கள் ஒரு ஃபோம் மேட்ரஸோ இல்லை அந்த நிறையா இப்போ புதுசு புதுசாக வரலையா அதில் படுத்து அந்த பாடி ஹீட் ஆனவங்களுக்கு இதோடைய டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து தெரியும். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பஞ்செல்லாம் எங்கேருந்து வருது ப்ரோ? நம்ம ஏரியாவிலையும் கிடைக்குது பிரதர். ஓகே, அது போக நம்ம தேனி வருஷநாடு அங்கே சிறுமலை ஏற்காடு எல்லாமே நம்ம தமிழ்நாடு பேஸ்ல தான் வந்து. நீங்க எங்கெங்கெல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க இது வரைக்கும் பிரதர்? எங்க வேணும், ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரியே கொடுத்துட்டு இருக்கேன் பிரதர். அடுத்த ஸ்டேட்ல இருந்து கேட்கறாங்க, கஸ்டமர் கேட்கறாங்க, அவங்களுக்கும் நான் பண்ணி கொடுக்குறேன். என்னன்னா ஜஸ்ட் ஒரு பெட்னா இந்த பெட்டுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 500 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் டோர் டெலிவரி அதர் ஸ்டேட்டுங்கிறனால வரும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிங் சைஸ் பிரதர். ஸோ 6x6 6x6 ரெண்டு சைஸும் வரும். கிங் சைஸ் பெட்டுக்கு ரெண்டு தலகாணி ஃப்ரீ ப்ளஸ் ஹாஸ்டல் பெட் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஓ ஓகே, ஸோ இப்போ கிங் சைஸோட எவ்வளோ பஞ்சு போடுவீங்க, எவ்வளோ வெயிட்? கிங் சைஸுக்கு 26 கிலோ பஞ்சு போடுறோம். ஓகே, ஸோ இது வந்து 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சுக்கு 8 இன்ச்னா 34 கிலோ போடும். 34 கிலோ போடுவீங்க. ஸோ இது எது வாங்கினாலுமே ஒரு ஹாஸ்டல் பெட், ஹாஸ்டல் பெட் ஃப்ரீ. கிங் சைஸ் 13500 கொடுத்துட்டு இருந்தோம், இப்போ 12500 ரூபாய்க்கு ரெண்டு தலகாணி ப்ளஸ் பெட்டு ப்ளஸ் டெலிவரி ஃப்ரீயாக கொடுக்குறோம். 6 இன்ச்சுக்குனா ஹாஸ்டல் பெட்டு ஃப்ரீயாக கொடுத்துறோம். ஒரு சிலர் வந்து என்ன நினைக்கலாம், எனக்கு வந்து இந்த பெட் வேணாம், ஹாஸ்டல் பெட் எனக்கு தேவையில்லை, கவர் ஃப்ரீயாக கொடுத்துடலாங்க. ஓ, கவர் இதுக்கு வந்து கவர் ஒரு வருஷம்
சூப்பர். ஸோ பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்த இதில் ஜாப்ல இருந்து குவிட் பண்ணிட்டு தனியாக வந்து பண்ணுறாங்க. ஸோ பீப்புளுக்கும் இன்னும் பெனிஃபிட் அவங்களோட ப்ராஃபிட்ல இருந்து கம்மி பண்ணி கண்டிப்பாக இல்லையா. ஸோ இப்போ ஆஃப் சீசன்லையும் இதே பிரைஸ் தான். இப்போ 6 மாதம் கழிச்சு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இதே பிரைஸ் எப்போ பார்த்தாலும் சரி. உங்கள் வீடியோ பார்த்துட்டு நான் பிஸ்னஸ் தமிழை பார்த்தேன் அப்படின்னா நான் சொன்ன ரேட் தான். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிருந்தீங்க, அந்த எக்ஸ்பிரிமெண்ட்ஸும் வந்து பண்ணி காமிச்சிருந்தீங்க, நிறைய பெஸ்ட் ப்ரைஸாகவும் நான் இது வரைக்கும் நான் 4 வீடியோ பண்ணியிருக்கேன், 3 வீடியோ பண்ணியிருக்கேன், இது 4வது வீடியோ. சரி, நான் பண்ணதுலேயே பெஸ்ட் ப்ரைஸாக வந்து இப்போ நீங்கள் கொடுக்கறது பிரதர் தான். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இலவம் பஞ்சு பெட் வாங்கணும், இல்லை ஏதோ ஒரு பெட் வாங்கணும்னு பார்த்துட்ருக்கீங்க, ஸோ அதுக்கு ஒரு சாய்ஸாக வந்து இலவம் பஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிரதரை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இலவம் பஞ்சு மெத்தைகளோடைய சைஸஸ் என்ன இருக்குது, இதோடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பிடிச்சா கண்டிப்பாக லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பிரதர் இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து உங்ககிட்ட பெட் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக பிரதர், நல்ல குவாலிட்டியாக வந்து கண்டிப்பாக 100% குவாலிட்டி 100% பியூராக இருக்கும். சூப்பர், தேங்க்யூ, நன்றி பிரதர். ஸோ இந்த வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பிடிச்சா கண்டிப்பாக லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஷண்முகா பெட்ஸோட காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ், லொக்கேஷன் மற்ற ரீடர்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் அடுத்த நாள் வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் நம்ம வரைபடுறது உங்கள் பிஸ்னஸ் மகனேஷ். நன்றி, வணக்கம். அண்ட் மறக்காமல் பிரதர்கிட்ட வந்து பெட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த கஸ்டமர்ஸ் இவரோட கஸ்டமர்ஸ் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுங்கிற மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த நாள் வீடியோ சந்திக்கலாம். டாட்டா.